ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான குவாட்டைல எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் நடந்து முடிஞ்சது. இந்த குவாட்டைல எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா பேராகிராஃப்மே, லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 10 5 மார்க்குமே நான் ஃபுல் மார்க் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய பேராகிராஃப், அதுபோக லெட்டர் ரைட்டிங் மட்டுமே படித்தாலே போதும். ஏன்னா எத்தனா நம்பர் கொஸ்டினுக்கு நீங்கள் எதை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத வரைக்கும் தெரிஞ்சு படித்தீங்க அப்படின்னா தான் எக்ஸாமில் உங்களுக்கு நல்ல ப்ரிப்பரேஷன் மெத்தடில் உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இந்த இங்கிலீஷ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இன்னொன்று உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய அட்வைஸ், நான் சொல்கிறது உண்மைன்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத, நீங்கள் லாஸ்ட் இயரில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரை மட்டும் டவுன்லோட் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்கீங்க. இப்போ உதாரணத்திற்கு சென்னை டிஸ்ட்ரிக் அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டினை மட்டும் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக், ஏன்னா லாஸ்ட் இயரில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் நடந்த அதே கொஸ்டின்ஸ் இந்த வருஷம் உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. அதுமாரி அதனால் லாஸ்ட் இயரில் நடந்த ஒரு 4 டிஸ்ட்ரிக்ட் ஒரு கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது தான் நீங்கள் இந்த வருஷம் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் உங்களால் குவார்ட்டர்லி எக்ஸாமில் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அந்த டைப்பில் தான் உங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதனால் இதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் எதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 14 ஒன் வேர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 சினானிம்ஸ் 3 ஆண்டனிம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 7 ப்ளூரல் ஃபார்ம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் அப்ரிவேஷன் அப்படிங்கிறதுலேருந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா 14 ஒன் வேர்டு கேட்குறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 2 லெசனில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் இந்த 3 2 மார்க் ப்ரோஸ்லேருந்து அட்டன் பண்ண வேண்டிய 3 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுமாரி உங்களுக்கு போயத்துலேருந்து உங்களுக்கு 3 2 மார்க் கேட்குறாங்க அப்படின்னம்னா செகண்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டரும், ஏன்னா செகண்ட் சாப்டரும் தேர்ட் சாப்டரும் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னம்னா இந்த போயத்துலேருந்து கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் முடியும். ஆனால் 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த 5 மார்க் கொஸ்டின் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் நம்பர் 29லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது. புரியுங்களா? அந்த 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து கேட்குறாங்க. அந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், ஏன்னா உங்களுக்கு 4 சாப்டர் இருக்குது, ஆனால் எக்ஸாமில் 2 5 மார்க் அட்டன் பண்ணணும். 4 சாப்டரில் இருக்கக்கூடியதுமே கேட்பாங்களா அப்படின்னம்னா கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. 4 கொடுத்து 2 எழுதணும் அப்படின்னம்னாலும் அதில் 2 ஒரே சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃபாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 2 பேராகிராஃப் என்ன அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் அப்படிங்கிறது படிச்சிருக்கணும். அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா எம்பவர்டு உமன், தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் கண்டிப்பாக நீங்கள் 10% படிச்சிருக்கணும். அடுத்து 4th சாப்டரில் இருக்கக்கூடிய தி ஆட்டிக் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் சொன்னது ப்ரோஸில். அடுத்து போயத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு பேராகிராஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து தேர்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ஐ எம் எவ்ரி உமன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட், தி ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் 4th சாப்டரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா போயத்தில். அடுத்து சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 37லேருந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து சப்ளிமெண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்து அதை வந்து ரீகரெக்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதாவது கரெக்ட் ஆர்டரில் வந்து உங்களை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த கொஸ்டின் நம்பர் 37 நல்லா ரீட் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிக்ஸாக்லேருந்து கேட்டிருக்காங்க, செகண்ட் சப்ளிமெண்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38 உங்களால் ரொம்ப சிம்பிளாக வாங்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின். அந்த கொஸ்டின் நம்பர் 38 வந்து நீங்கள் எப்பயுமே சூஸ் பண்ணுங்கள். 37 சூஸ் பண்ணுறத விட கொஸ்டின் நம்பர் 38 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த 5 மார்க் ஃபுல்லாக வாங்கிடலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 40 வந்து லெட்டர் ரைட்டிங் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 41 பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் ரைட்டிங் கேட்குறாங்க. இந்த 4 5 மார்க்குன்னு சொல்லும்போது எல்லாருமே கொஸ்டின் நம்பர் 39 கேட்கக்கூடிய இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அட்டன் பண்ணிடுவீங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 40 இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் எல்லாரையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருப்பாங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 42 இருக்கக்கூடிய இந்த பிக்சர் கொடுத்து 5 சென்டென்ஸ் வந்து மேக்ஸிமம் பண்ண சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து அட்டன் பண்ணிடுவீங்க. 4வதாக இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டினுக்கு கண்டிப்பாக கொஸ்டின் நம்பர் 43 வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 4 5 மார்க்குமே ரொம்ப ஈஸியாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து கீழே ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அது 5 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து சம்மரி ரைட்டிங் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அந்த பேசேஜ் காம்ப்ளிகேஷன்ஸ் சம்மரி ரைட்டிங் அப்படிங்கிறது கம்பல்சரி கொஸ்டின் சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா லாஸ்ட்டாக ஒரு 5 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு 8 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 47 அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. அது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்க பேராகிராஃப்லேயே இருக்கும், நல்லா ரீட் பண்ணி கரெக்டாக. ஏன்னா ஃபஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு, செகண்ட் கொஸ்டின் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு சூஸ் பண்ணாமல் கொஸ்டினையும் மேலே கொடுத்துருக்க பேராகிராஃபையும் நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான ஆன்சரை வந்து அதுலேருந்து சூஸ் பண்ணி எழுதுங்க. நீங்கள் வாங்க வேண்டிய அந்த 8 மார்க் நீங்கள் முழுசாக வாங்கணும் அப்படின்னம்னா அந்த பேராகிராஃபாக கண்டிப்பாக 10% ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு தான் உங்களை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு 10% யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க், அது போக லாஸ்ட் இயரில் நடந்து முடிஞ்ச ஒரு 4 டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின் பேப்பருமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து சயின்ஸ் அண்ட் சோசியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நான் எப்பயுமே அப்டேட் பண்ணக்கூடிய அந்த கோல்டன் கொஸ்டின் அப்டேட் பண்ணுறேன். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ அப்டேட் பண்ணனே அதில் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் ஈஸியாக அந்த வீடியோவையும் பார்த்துக்கலாம், இல்லை அந்த PDF-ஐயும் டைரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.